புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். வேட்பு மனுவில் சொத்து விவரங்களை மறைத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் ரவீந்திரநாத் மீது தேனி குற்றப்பிரிவு காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரிக்க தேனி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் ஓ பி எஸ் மகன் ரவீந்திரநாத் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து திமுக சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிட்டார். அப்போது தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் திமுக வெற்றி பெற்ற போதிலும் தேனியில் ஓ பி எஸ் மகன் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார். அதேபோல கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலிலும் போடி நாயக்கனூர் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்நிலையில் ஓ பி எஸ் ரவீந்திரநாத் ஆகிய இருவரும் தேர்தல் நேரத்தில் சொத்து, கடன், கல்வி தகுதி உள்ளிட்ட விவரங்களை மறைத்து தவறான தகவல்களை குறிப்பிட்டுள்ளதாக தேனி மாவட்ட முன்னாள் திமுக இளைஞரணி அமைப்பாளர் மிலானி என்பவர் குற்றம் சாட்டினார். அதற்கான ஆவணங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தேனி எம்எல்ஏ மற்றும் எம்பிக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்தார். வேட்பு மனுவில் சொத்து விவரங்களை மறைத்து தவறான தகவல்களை கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் ரவீந்திரநாத் மீது வழக்கு தொடர போதுமான முகாந்திரங்கள் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஓ பி எஸ் அவரது மகன் ரவீந்திரநாத் மீது தேனி குற்றப்பிரிவு காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரிக்க தேனி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. விசாரணை அறிக்கையை வரும் பிப்ரவரி 7 காவல்துறை தாக்கல் செய்யவும் ஆணையிட்டுள்ளது. மேலும் வழக்கு தொடர்ந்த மிலானி என்பவருக்கு சாட்சிய பாதுகாப்பு சட்டம் 2018 கீழ் போலீஸ் பாதுகாப்பு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.